जयेंद्र गुरुनाथा, जय जय जयेंद्र गुरुनाथा, जयेंद्र गुरुनाथा, जय जय जयेंद्र गुरुनाथा, जय जय जयेंद्र गुरुनाथा, जय जय जयेंद्र गुरुनाथा। परमेश्वर अवतार रूपा पादन मंत्र दैव स्वरूप, பணிவார்ந்த நமஸ்காரம், ஆசீர்வாதம், வணக்கம். வசுதேவ சுதம் தேவம் கம்சசாணூரவர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரம். அபார கருணா சிந்து ஞானதம் சாந்த ரூபிணும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி உதான்வகம். இப்ப நான் சொல்றத நீங்களும் திருப்பி சொல்லலாம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காலடி சங்கர, காமகோடி சங்கர, காலடி சங்கர, காமகோடி சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஜெயேந்திர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஜெயேந்திர சங்கர. சரணாகத ரட்சகா ஆபத் பாந்தவா, சரணாகத ரட்சகா ஆபத் பாந்தவா. சரணாகத ரட்சகா ஆபத் பாந்தவா. ஆன்மநேய என்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள், வணக்கம், ஆசீர்வாதம். இந்த 42வது எபிசோடு புதுப்பெருவா கூட ஆரம்ப நாட்கள்ல ஜனகல்யாணம் ஆரம்பிச்ச போது ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சி. எடுத்துக்கோ, கிளம்பு உடனே, வேற யாரு பெரியவா தான், எதிர்பாரா நேரத்துல திடீர்னு கூப்பிட்டு பிரசாதத்தை கூப்பிட்டு எடுத்துக்கோ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டான். அந்த நிகழ்ச்சி எங்க நடந்தது, ஏன் எங்களுக்கு அது சர்ப்ரைஸு, அதனா அது என்ன விளைவுகள், எப்படி சரியான நேரத்துல பெரியவா எங்களை அனுப்பிச்சா, எல்லாமே வந்து நினைச்சு பார்க்கும்போது அவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. பெரியவாளோட கருணையை வந்து நம்ம கொஞ்சம் கூட, இப்படி கூட ஒரு நம்ம மேல கருணையா இருப்பாளா அப்படின்னு தோணும். நம்ம குருநாதர் வந்து சொல்றோம், அபார கருணா சிந்தம் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி உதாரணம்னு தன்னுடைய குருநாதர் பத்திரி அவர் சொன்னது எழுதினது. அப்படி ஒரு கருணை அவருக்கு, அவ்வளவு பிரமாதமா இருப்பார். இப்ப நடந்தது வந்து 1988 ஜனகல்யாணம் ஆரம்பிச்சு ஒரு 2-3 மாதங்கள் தள்ளின்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள்லாம் ரொம்ப சுறுசுறுப்பா எல்லா இடங்கள்லயும் போய் ஜனகல்யாணம் பத்தி சொல்லி, முக்கியமா தாழ்த்தப்பட்ட மக்களை சந்திச்சு
மதம் மாற்றத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக அவங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து உதவி செய்யறது எப்படி பண்ணுறதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். இதை பற்றி ரொம்ப விரிவாக நானே உங்களுக்கு பேசியிருக்கேன். டெல்லியில் போய் எப்படி பணம் வாங்கிட்டு வந்தோம், அது எப்படி த்ரில்லிங்காக இருந்தேங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நானே. இது வந்து பழனியில் நடந்தது. எப்படி அப்படின்னு பார்த்தேன்னாக்கா, பெரியவா கோயம்புத்தூரில் கேம்ப்பு, அங்கிருந்து திண்டுக்கல், பழனி, ஒட்டன் சத்திரம், தாராபுரம் அந்த ஏரியாலலாம் நாங்கள் நிறைய மீட்டிங்ஸு, பெரியவாளோட விசிட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். எல்லா ஊர்கள்லையும் ஜனகல்யாண் கொடி, கட்சி கொடி மாதிரி ஜனகல்யாண் கொடி அதையும் போட்டிருந்தோம். அந்த பழனிக்கு முன்னாடி தாராபுரத்தில் ஒரு சின்ன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருந்தது. அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பெரியவா வந்து ஜனகல்யாண் பற்றி சொல்லும்போது அதுக்கு ஒரு கொடி இருக்குது, அதுக்கு வந்து ஒரு சிம்பல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் கேட்டால், எங்க நீங்கள் ஆன்மீக கலாச்சார நிறுவனம்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு எதுக்கு கொடி, உங்களுக்கு எதுக்கு சின்னம் அப்படின்னு கேட்டான். பெரியவா சிரிச்சுட்டே சொன்னால், இல்லைப்பா ஒரு கொடின்னு இருந்தால் எல்லாருக்கும் நினைவில் வரும், ஒரு சின்னம்னு இருந்தால் தான் வரும், அதனால தான் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிற மாதிரி, என்ன அப்போ நீங்களும் கட்சியாக ஓட்டு கேட்க போறீங்களான்னு கேட்டாரு. பெரியவா சிரிச்சுட்டு, அதெல்லாம் எங்களுக்கு இல்லைப்பா, பட் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக இதை பண்ணோம் அப்படின்னு கட்சி கொடியை காட்டுங்கன்னு சொன்னாங்க. அது வந்து ஆரஞ்சு கலர்ல, மேலே சூரியன், கீழே சந்திரன், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. பார்க்குறேன், எனக்கு அந்த படம் எங்கேயாவது இருந்தால் நான் எடுத்து உங்களுக்கு போட பார்க்குறேன். அது முடிச்சுட்டு தாராபுரத்துலேருந்து நான் முதல் நாளே பழனிக்கு வந்துட்டேன். பெரியவா அடுத்த நாள் காலம்பரம் வரதா இருந்தது. இப்போ கூட நீங்கள் பழனி போனேன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அடிவாரம் போகிற வழியில் வலதுகை இடதுகை பக்கம், வலதுகை பக்கம் பெரிய ஏரி இருக்கும், இடதுகை பக்கம் வெங்கடேஸ்வர லாட்ஜுன்னு ஒன்று இருக்கும், அங்கே தான் முதல் கொடியேற்றம் நாங்கள் பண்ணுறதா இருந்தோம். பழனியில் ஒரு 100 இடங்களில் ஜனகல்யாண் கொடியை பெரியவா திறந்து வைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் ஒரு 10-16 ஹரிஜன் காலனிக்கு பெரியவாளை கூட்டிகிட்டு போகிறதா பிளான்னு. காலனிக்கு கூட்டிட்டு போறதுன்னு என்ன, காலனி உள்ளேயே பெரியவா நடந்து போற மாதிரி, நீங்க உங்களுக்கு நினைச்சா மலப்பா இருக்கும். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் அந்த காலனில் இருக்கிறவாளுக்கெல்லாம், எல்லாருக்கும் முதல்லயே சொல்லி இந்த இடங்கள்லாம் சுத்தம் பண்ணி, பெரியவா எங்க வருவா, எங்க நிப்பா, யாரும் வரக்கூடாது, யாரு கிட்ட போயக்கூடாது, தொடக்கூடாது, எல்லாம் ப்ரீஃப் பண்ணி, போலீஸ்காரங்க சார் இப்படி எல்லாம் பண்றீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்க போலீஸ் வந்த பிரச்சனை வேண்டாப்பா, நாங்களே பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டோம். அந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி பழனியாண்டவர் கலைக்கல்லூரி இருக்கிற ஆடிட்டோரியத்தில் ஒரு பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அது முடித்த உடனே பெரியவா உச்சிக்கால பூஜைக்கு அபிஷேகத்துக்கு போகிறதா இருந்தது. அவர் கூட கரெக்டாக 25 பேர் செலக்ட் பண்ணி யார் யாருன்னு சொல்லிட்டா விஞ்சில் நாங்கள் ஒண்டி போகிறதா இருந்தது. அது முடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு காலனிக்கு விசிட் பண்ணிட்டு அப்புறம் தங்கியிருந்த இடத்துக்கு வந்து, அங்கே வந்து பிபிசி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. உடனே வந்து இதில் பிரயாக்ராஜில் வந்து இன்னும் 12 வருஷத்துக்கு ஒருவருமே அது நடக்கிறதா இருந்தது. அதுக்காக பெரியவா வந்து இன்டர்வியூ எடுக்கிறதா இருந்தாங்க. கும்பமேளா 1989 வருஷத்து கும்பமேளா நடக்கிறதா இருந்தது. இது வந்து நவம்பர் டிசம்பர்ல இருந்தா ஜனவரி மாதம் அந்த கும்பமேளா இருந்தது. அதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தான் உத்தரப்பிரதேஷ் அரசாங்கத்தில் இப்போ காஞ்சி காமக்குடி படத்துலேருந்து புது பெரியவா நிறைய சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அதை பற்றி ப்ரீஃப் பண்ணி செய்யறதுக்காக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருந்தது. அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச உடனே பிபிசி ரிப்போர்ட்டருக்கு எக்ஸ்க்ளூசிவா பெரியவா இன்டர்வியூ கொடுக்கறதா இருந்தா, அதெல்லாமே பழனியில தான். அப்புறம் பழனி, அடுத்த நாளும் பழனி, அடுத்த நாள் ஒட்டன் சத்திரம், அதுக்கப்புறம் திண்டுக்கல். திண்டுக்கல் ஒரு பெரிய மாநாடு மாதிரி நடத்துறதா இருந்தோம். ஒரு 1000 பேர் வந்து ஜனகல்யாணம் பத்தி பேசுற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இதெல்லாம் பெரியவாக்கு ஏக சந்தோஷம், மக்களை போய் பார்க்க போறோம் அப்படின்ட்டு. அது மாத்திரம் இல்லாம ஜனகல்யாணோட அப்ஜெக்டிவ் எல்லாருக்கும் போறது அப்படிங்கறதுல நாங்க எங்கள் கூட சேர்ந்த ஆட்கள்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லாம் தான் வேலை பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக டான்னு சொன்ன மாதிரி 6 மணிக்கு பெரியவா வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற அந்த வெங்கடேஸ்வர லாட்ஜுக்கிட்ட வந்துட்டான். பெரியவாளை பூர்ணகம் கொடுத்து ரிசீவ் பண்ணி வலது பக்கம் திரும்பி அந்த கொடிமரத்தை பார்த்தாக்க
யாரோ ஒத்தன் அதை ஏற்கனவே இழுத்து கொடிய நல்லா கட்டிட்டு போயிருந்தான். எங்களுக்கெல்லாம் திகில் இருந்தது. பெரியவா பார்த்து, என்ன நீயே ஏத்திட்டியா கொடியே அப்படின்னு கேட்டா, என்ன இல்ல பெரியவா யார் பண்ணான்னு தெரியல, இப்பதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னவனே, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள வரணும்னு அவன் சொல்லியிருந்தான். அதனால அங்க போறதுக்குள்ள நாங்க அவசர அவசரமா குழிய தோண்டி அது இருந்தா இருந்துட்டு போதும்னு சொல்லி இன்னொரு கொடி மரத்தை நட்டு ரெடியா வச்சிருந்தோம். பெரியவா போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தவொடனே அதையும் ஓபன் பண்ண, உடனே நாங்க ஒரு ஸ்குவாடை தயார் பண்ணி எல்லா அடுத்தடுத்து இருக்க போற கொடி மரத்தெல்லாம் யாராவது பண்ணிடாம இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆள் அனுப்பிச்சிருந்தோம். அப்புறம் லோக்கல் போலீஸ் ஹெல்ப் கேட்ட அப்புறம் யாரோ தான் பொழுது போகாம இருக்கிறவன் போய் போய் எல்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சது. நல்ல பெரியவா விட்டுடா, அவன் ஒன்றும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டான். இதுல என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, எங்கெல்லாம் அவன் கொடியை தின்னானோ அங்கெல்லாம் இன்னொரு ஜனகல்யாண் கொடி மரம் வந்துருது. அதுதான் ஒண்ணுக்கு ரெண்டா இருக்கணும் போல இருக்கா, அதான் அவன் பண்ணியிருக்கான் போல இருக்குன்னு சொல்லிட்டு பெரியவா வேடிக்கையா சொன்னான். அது அங்கிருந்து கிளம்பி நாங்க வந்து முதல் ஹரிஜன் காலனிக்குள்ள போறோம். இந்த காலனி மக்களுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். அப்போ வந்து ரொம்ப வெயில் இல்லை, நல்ல பெரியவா மெதுவாக நடந்து போயிட்டு இருந்தா. பின்னால எந்த தெருவில் பெரியவா போறாலும் அந்த தெருவில் இருக்கிற குடிசைகள் வீடுகள் எல்லாத்திற்கும் அன்னதானம். நீங்க வந்து சொன்ன மலைச்சி பெயர்கள் பின்னால ஒரு வண்டியில பெரிய பாத்திரங்கள்ல தயார் செய்த அன்னங்கள் இருந்தது. எல்லாரும் ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு அந்த பக்கத்துல இருக்கிற வீட்டுக்குள்ள போய் அவங்கள ஒரு எம்டி பாத்திரம் கொடுக்க சொல்லி வேணுங்கிற அளவுக்கு சாப்பாடை போட்டுட்டு திரும்பி வந்துட்டோம். இது மாதிரிதான் அன்னைக்கு பெரியவா போற காலனி எல்லாத்துலயுமே அன்னதானம். கூப்பிடுங்க, கையை காட்டுங்க, பொட்டலம் கொடுங்க, தட்டு காட்டுங்கெல்லாம் கிடையாது. அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. பள்ளியில் இருக்கிற அன்பர்கள்லாம் அவ்வளோ நல்ல மனசு அவங்களுக்கு. இந்த பெரியவா போன காலனியெல்லாம் பெரியவா போன அடுத்த ஒரு 10 நிமிடங்களுக்குள்ள எல்லார் வீட்லேயும் சாப்பாடு போயிடுச்சு. இந்த நியூஸ் போன அப்புறமா இந்த மாதிரி முதல் காலனியில் சாப்பாடு போட்டாங்கிறவுடனே அடுத்த காலனியில் எல்லாருமே ரொம்ப தயாரா பாத்திரங்கள்லாம் ரெடியாக வச்சிருந்து, சாமி ரொம்ப லேட்டாக கூடாட்டு நாங்கள் எல்லாம் வச்சிருக்கோம், எங்களுக்கும் போடுவாங்கல்ல அப்படின்னா கட்டாயம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்னார். அது வந்து நீங்கள் அவங்களுடைய மகிழ்ச்சியை பார்த்துருக்கணும். பெரியவா எப்பவுமே சொல்லுவா, கொஞ்சம் கொஞ்சமாலாம் போடக்கூடாது, போரும் போரும் கூடாது, கண்ணதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா. அதை வந்து அன்னைக்கு பழனி அன்பர்கள்லாம் பண்ணாங்க. பெரியவாளுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. போயிட்டு அடுத்த காலனிக்கு போகும்போது என்னாச்சுனாக்கா, நல்ல 10 மணிக்கு எல்லாமே நல்ல வெயில். பெரியவா என்ன பண்ணிட்டா, மற்ற இடங்கள்லாம் இருக்கிற மாதிரி பாதுகாப்பு இல்லாம கீழே இறங்கிட்டான். கொஞ்சம் தூரம் நிழலா இருந்தது, ஒன்றும் இல்லை. காலனிக்குள்ள போனா பொரியுறது, பெரியவா கஷ்டப்படுறான் நல்லா தெரியுறது. கூட இருக்கிற பசங்களுக்கு அதை விட பெரிய கஷ்டம். அப்ப நான் என்ன பண்ணேன், என்ன இந்த மாதிரி பெரியவா கஷ்டப்படுறாலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-150 மீட்டர் போக வேண்டியிருக்கும், இந்த சூட்ல போனா என்ன ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஏரியாக்க தலைவர் மாதிரி இருந்த ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணவரை கூப்பிட்டு, ஏன்ப்பா எல்லார் வீட்லேயும் ஒரு பக்கெட் தண்ணி இருக்குமில்ல அப்படின்னு. ஆமாங்க ஐயா அப்படின்னு நான் சொன்னேன். மஞ்சப்பொடி இருக்குமில்லன்னா எல்லா வீட்லேயும் இருக்கும் ஐயா அப்படின்னு ஒன்னு இல்லைன்னா கூட பின்னால எங்க கடை இருக்கு அதுலேருந்து நான் வாங்கி கொடுத்துட்றேன். நான் சொன்னேன், ஒரு பாக்கெட் மஞ்சப்பொடி எடுத்துக்க, எல்லார் வீட்லேயும் பக்கெட்ல வச்சுக்க. பெரியவர் வரும்போது அவங்க வீட்டு வாசல்லேருந்தே தண்ணியை விட சொல்லு, பெரியவர் கிட்ட வர வேண்டாம், ஒரு 1 அடி 2 அடியிலேருந்து தண்ணியை விட சொல்லி அவர் காலில் தண்ணி போடணும். தரையெல்லாம் குளிர்ந்து போயிடும், மஞ்ச தண்ணியாக இருக்கிறதுனால நடந்து போகிறவங்களுக்கும் எந்த கஷ்டங்களும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்னவொடனே முதல்ல நம்ம வீட்டிலே பண்ணிடலாங்க, பெரியவர் அங்கே நிழல கொஞ்ச நேரம் நிற்க வச்சிருங்க அப்படின்னா. நான் சொன்னேன், பெரியவா ரொம்ப சூடாக இருக்கே, செருப்பை கொண்டு வரலாமா அப்படின்னு உடனே, வேண்டாண்டா போயிடலாம், கிட்டக்கிட்டு வேகமாக போயிடலாம், அங்கே போன மாதிரி மெதுவாக போனேன் எல்லாரும் பெரியப்படுறாங்க பெரியவா அப்படின்னு, மெதுவாக இந்த சூட்லையா அப்படின்னா. இல்லை பெரியவா பாருங்க, ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே அந்த தலைவராக இருந்தவர் ஒரு பெரிய பக்கெட்டை மஞ்சள் தண்ணியோட கொண்டு வந்தார். இல்லை நிறைய நான் சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட, பிளாஸ்டிக் எல்லாம் கொண்டு வராதிங்க, எவர் செல்லோரோ இல்லை பித்தளையோ இருந்தால் கொண்டு வாங்கன்னு எல்லாருமே வந்து அதே மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த தண்ணியை ஊத்த ஆரம்பித்தோம். பெரியவாளுக்கு வந்து ஏக சந்தோஷம், ஏதோ சுறுசுறுப்பாக எல்லாம் பண்ணுறாங்களே, இவ்வளோ நல்லா பண்ணுறாங்களே, நீ ஏற்பாடு பண்ணியான்னு கேட்டால், நான் வழக்கம் போல் ஒரு சின்ன புன்சிரி போட இருந்துட்டேன். அந்த காலனி முழுக்க அதே மாதிரி தண்ணியை எல்லாரும் ஊற்றினாங்க. ஜில்லு 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 ஆயிடுத்து.
பெரியவாரோட காலு கொடுத்தது மனசு கொடுத்தது எங்களுக்கும் அதை விட பெரிய சந்தோஷம். அந்த அந்த பக்தர்களுக்கும் அதோட ரொம்ப சந்தோஷம். சுவாமி மெதுவா போறாங்க, நம்மால நல்லா பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சு 11:30 நேர விஞ்சு கிட்ட போயிட்டோம். பெரியவா வரிசையா நின்று யார் யாரெல்லாம் விஞ்சில ஏறணும்னு சொல்லிட்டு கடைசியா பெரியவா ஏறிடுவா. கடைசியா பெரியவா ஏறணும், அதுக்கப்புறம் யாரும் வர முடியாது. ஆனால் முதல்ல ஏறி மேல போக சொல்லிட்டா விஞ்சில ஏறி நாங்கள் இதுக்கு அபிஷேகத்துக்கு மேல போனோம். ரொம்ப பெரிய லைஃப்ல கொடுப்பினேன்னு கட்டாயம் நான் சொல்லணும். எங்க குலதெய்வம் வந்து பழனிமுருகன், எங்களுடைய குருநாதர் பெரியவா. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் யோசிச்சு பாருங்கோ. குலதெய்வத்தோட அபிஷேகத்தை குருநாதர் பண்ணி வச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்னு பெரியவா வந்து அந்த சன்னதிக்கு கையால சுவாமியை தொடலாம் அந்த மாதிரி நின்றுட்டு இருந்தா. இருந்தாலும் அங்க இருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட குருக்கள் தான் பண்ணாங்களே தவிர பெரியவா ஒண்ணும் பண்ணலாம். ஆனா எல்லாம் பெரியவாளை கேட்டு கேட்டு அழகா பண்ணாங்க. ஒன்னொன்னு முடிஞ்சவனே கை நிறையா பிரசாதத்தை கொடுப்பா, பெரியவா கொண்டு வந்து அந்த பிரசாதத்தை என் கையில கொடுத்துருவா. முதல்ல நான் தான் உட்காந்துருந்தேன், அதனால கையை காட்டு அப்படிம்பா. கையை காட்டினோடனே முதல்ல கை நிறைய சந்தனம், அதை நான் அப்படியே கொடுத்து உடம்பெல்லாம் தொட்டிருந்தேன். அப்புறம் கை நிறைய விபூதி, கை நிறைய பால். அற்புதமான ஒரு தருணம் வாழ்க்கையில யாருக்குமே அந்த அதிர்ஷ்டம் இருந்தால் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த அதிர்ஷ்டம் எனக்கு அன்னைக்கு இருந்தது. அது முடிச்சுட்டு நாங்கள் கீழே இறங்கி இன்னொரு காலனிக்கு போயிட்டு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அப்புறமா தான் பிபிசி இன்டர்வியூ போகிறதா இருந்தது. அதனால கீழே இறங்கி முடிச்சுட்டு கீழே வந்துட்டு இருக்கோம். கீழே வந்து அடுத்த மீட்டிங்க்கு போகும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒருத்தர் என்ன பண்ணாரு, பெரியவா மேடையில் உட்காந்துருக்கும் போது எம்பி பெரியவாளோட காலை பிடிச்சிட்டாரு, பிடிச்சு தொங்குறாரு. 8 அந்த ஸ்டேஜ் போயினா நான் தொங்குறாரு. அந்த வெயிட்டை தாங்க முடியாம பெரியவாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்கள்லாம் அவனோட காலை கையை தட்டி எடுக்கலான்னு பெரியவா வேண்டான்னு சிக்னல் கொடுக்குறா. என்ன ஆச்சு பெரியவா, என்ன பண்ண? பெரியவாளால் அந்த வலி தாக்க முடியல, போலீஸ்காரன் ரொம்ப தூரத்தில் இருக்கா, அவனை யாரும் கூப்பிடவும் முடியல. 2 நிலைமையில நாங்கள் இருந்தோம். பெரியவாக்கு ரொம்ப காலெலாம் வலிக்கிறதுங்க தெரியுது. அவர் தண்டத்தை ஊன்னு முகத்தை சுழிச்சுட்டு கஷ்டப்படுறாங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. எப்படி அந்த நிலைமைய நாங்கள் சமாளித்தோம், எப்படி ஆச்சு? கிட்டத்தட்ட 1000 பேர் இருந்த மீட்டிங்கு. பெரியவாளுக்கு இருந்த மன சந்தோஷத்துல, அவளுக்கு உதவி செய்யணுங்கிற ஆர்வத்துல, எல்லாருக்கும் என்ன உதவி பண்ணா, அந்த மீட்டிங்ல என்ன பேசினா, அது முடிச்சப்புறம் பிபிசி ரிப்போர்ட்கிட்ட என்ன ஆச்சு, எல்லாம் நம்ம அடுத்த வாரம் சந்திக்கும் போது பேசலாம். சரணாகத ரட்சக ஆபத் பாண்டவா. ஜயேந்திர குருநாதா, ஜயேந்திர குருநாதா, ஜய ஜய ஜயேந்திர குருநாதா, ஜயேந்திர குருநாதா, ஜய ஜய ஜயேந்திர குருநாதா. ஜகத்குருவே காமகோடி பீட, ஜகத்குருவே.